ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாச உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊழியக்காரர்களாகிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த அருளுரை 2021 வருடம் மே மாதம் 16 தேதிக்காக ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6 ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகிற 6th Sunday ஆஃப்டர் ஈஸ்டர், அந்த மே மாதம் 16 தேதிக்காக இது உங்களை வந்தடைகிறது. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்பதாகும். தூய ஆவியாருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 23 தேதி தூய ஆவியானவரின் திருநாள், தூய ஆவியாரின் திருநாள். நான் தூய ஆவியானவர் என்று சொல்ல மாட்டேன், தூய ஆவியார் என்று சொல்வதே சரி. தூய ஆவியாரின் திருநாள் சண்டே, பெண்டகாஸ்ட் சண்டே. ஆகினாலே இந்த நாளின் தலைப்பு அந்த திருநாளை எதிர்நோக்கி ஒரு தலைப்பாக இருக்கிறது. டுடேஸ் தீம் லுக்ஸ் ஃபார்வர்ட் டு தி பெண்டகாஸ்ட். நமக்கு வழக்கம் போல மூன்று திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, 3 texts. முதலாவது திருமறை பாடம் ஏசாயா அல்லது எசாயா, தற்போதைய காலத்தில் அது ஏசாயா என்று இல்லாமல் எசாயா என்று அழைக்கப்படுகிறது. எசாயா 40 அதிகாரம் 25 முதல் 31 வாக்கியங்கள். அதே மாதிரி இரண்டாவது திருமறை பாடம் திருத்தூதுவர் பணிகள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்று பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கிற திருத்தூதுவர் பணிகள் 1 அதிகாரம் 1 முதல் 11 வாக்கியங்கள். கடைசியாக 3வதாக லூக்கா நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 44 முதல் 49 வரை. ஆகினாலே அந்த மூன்று பகுதிகளை நாம் வாசித்து அதன் மீது நாம் தியானம் செய்ய முயற்சி செய்வோம். இந்த தூய ஆவியாருக்காக நாம் காத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த மூன்று பகுதிகளும் நமக்கு உணர்த்துகின்றன. முதலாவதாக எசாயா 40 அதிகாரம் 25 முதல் 31 வாக்கியங்கள். அங்கே நாம் கவனமாக வாசிக்கும்போது வெயிட்டிங் ஃபார் அன் எம்பவரிங் ஸ்பிரிட் என்ற தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது ஆற்றல் படுத்தும் ஆண்டவருடைய ஆவியாருக்காக காத்திருத்தல், ஆற்றல் படுத்தும் ஆண்டவரின் ஆவியாருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காட்ஸ் பவர் ஒர்க்ஸ் இன் அவர் பவர்லெஸ்னஸ் என்று கூட நாம் சொல்லலாம். அங்கே பாருங்கள், வசனங்கள் 29 முதல் 31 வரை ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறவராக, நம்முடைய ஆற்றல் இன்மையிலே ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறவராக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இதே கருத்து தான் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய ஆற்றல் இன்மையிலே என் ஆற்றல் விளங்கும், பூரணமாக விளங்கும் என்ற அந்த செய்தி நாம் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆகினாலே நண்பர்களே, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி எம்பவரிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் அவர் பவர்லெஸ்னஸ். என்னுடைய நூலகத்திலே, என்னுடைய பர்சனல் நூலகத்திலே ஒரு அருமையான புத்தகம் வைத்திருக்கிறேன், கார்டன் ஃபீ என்ற ஒரு புதிய ஏற்பாட்டு அறிஞர் எழுதின புத்தகம். ஹோலி ஸ்பிரிட் தி எம்பவரிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். ஆகினாலே The Holy Spirit empowers us in our powerlessness. யாரையெல்லாம் அவர் ஆற்றல் படுத்துகிறார்,
ஆற்றலற்றோரை ஆற்றல் படுத்துகிறார். அது நிச்சயமாக ஆற்றலற்ற குழந்தைகள், ஆற்றலற்ற ஒடுக்கப்படுகிற பெண்கள், ஆற்றலற்ற வலிமை குன்றிய வயது முதிர்ந்தோர், ஆற்றலற்றவர்களாய் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மையினர், இந்திய மண்ணிலே ஆற்றலற்றவர்களாக ஒடுக்கப்படுகின்ற தலித் மக்கள், வட இந்தியா தொடங்கி தென்னிந்தியா வரையிலும் எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா ஆற்றலற்ற ஒடுக்கப்படுகிற மக்களுக்கும் நிச்சயமாக ஆவியானவர் அல்லது ஆவியார் ஆற்றல் தருகிறார் என்பது நிச்சயமான உண்மையாகும். அப்படி அவர் ஆற்றலற்றவருக்கு ஆற்றல் தருகிற வேளையிலே ஆற்றல் உள்ளோரை அவர் எதிர்க்கிறார் என்பதும் உண்மை. The spirit of God, while the spirit of God empowers the powerless, the spirit of God also challenges the powerful. அது அதோடு சேர்ந்து வருவது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது. Challenge to the powerful and encouragement and empowerment to the powerless. அதனாலே தான் யோவான் நற்செய்தி நூலிலே அல்லது நான்காம் நற்செய்தி நூலிலே தூய ஆவியாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டங்களிலே, மிக பல பட்டங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு பட்டம் கிரேக்கத்திலே பாராக்லேட்டோஸ் என்ற பட்டமாகும். பாராக்லேட்டோஸ் அது பாரகாலையோ என்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து வருவதென்று எனக்கு தெரியும். அந்த பாரகாலையோ என்றால் அதாவது பேச தெரியாதவர்களுக்காக நான் பேசுகிறேன் என்று பொருள். திரும்ப சொல்கிறேன், ஆற்றலற்றோருக்காக பேச இயலாதவர்களுக்காக நான் பேசுகிறேன். ஒரு வகையில் சொல்லப்போனால் அது வந்து ஒரு நீதிமன்ற வழக்கு, நீதிமன்ற சொல். அங்கே அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் நிற்கிறார், அவர் குற்றவாளிதான் என்று அரசு வழக்கறிஞர் வாதாடுகிறார், ஆனால் இவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறார் என்று அவருடைய டிஃபென்ஸ் கவுன்சில், அவருக்காக வாதாடுகின்ற டிஃபென்ஸ் கவுன்சில் வாதாடுகிறார் அல்லவா, அவர்தான் பாராக்லேட்டோஸ், அவர்தான் பாராக்லேட்டோஸ், என்னுடைய கட்சிக்காரர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறார் என்று வாதாடுகிற டிஃபென்ஸ் கவுன்சில், அதுதான் தூய ஆவியானவருடைய வேலை. அதனாலே தான் ஆண்டவர் ஒருமுறை சொன்னார், நீங்கள் வழக்கு மன்னர்களுக்கு முன்னால் நிற்கும்போது என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 10:29 அங்கே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய தந்தையின் ஆவியானவரே உங்களுக்காக பேசுவார், டிஃபென்ஸ் கவுன்சில். ஆகினாலே அந்த மட்டோடு நான் முடிக்கிறேன் அன்பர்களே, முதலாவது குறிப்பை. ஆக முதலாவது குறிப்பினுடைய தலைப்பு ஆற்றல் படுத்தும் ஆண்டவருக்காக காத்திருத்தல். இரண்டாவதாக இரண்டாவது குறிப்புக்கு நாம் போகலாம். அது திருத்துதோர் பணிகள் 1:11-11. The second reading is from Acts of the Apostles chapter 1:1-11. அங்கே அதற்கு நான் எழுதியிருக்கிற உபதலைப்பு Waiting for a witnessing spirit. Waiting for a witnessing spirit. தமிழிலே சான்று பகரும் ஆவியாருக்காக காத்திருத்தல், சான்று பகரும் ஆவியாருக்காக காத்திருத்தல். 8வது வாக்கியம் நம் எல்லாருக்கும் தெரியும், அனைத்துலகத்திலே எல்லா பற்றுறுதியாளர்களும் மனப்பாடமாய் சொல்லுகிற ஒரு அருமையான வசனம், தூய ஆவியானவர் தூய ஆவியார் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் ஆற்றல் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரை எனக்கு சான்றுகளாக இருப்பீர்கள். தூய ஆவியாருக்கும் சான்று பகர்தலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு அன்பர்களே. திருத்துதோர் பணிகள் நூல் முழுக்கவும் அதுதான் நடைபெறுகிறது. This is the spirit who witnesses in the whole of Acts of the Apostles. அதில் ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு ரம்யமான நல்ல விஷயம் என்னவென்றால் நண்பர்களே, ஆதி திருச்சபையில்
கிறிஸ்தவ பற்றுறுதியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களிலே ஒன்று சான்றுகள் என்பதாகும். சாட்சிகள், சான்றுகள். நாம் எல்லாரும் சாட்சிகள். எங்கே எல்லாம் இருக்கிறது பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 2:32 நாங்கள் சாட்சிகள், 3:15 நாங்கள் சாட்சிகள். சாட்சிகள், சாட்சிகள், சான்றுகள். எதற்கு சான்றுகள்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சான்றுகள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வித்தியாசமான வாழ்வு முறையின் மூலமாக ஒரு சவாலான சான்று புகழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். சவாலான சான்று, சாதாரணமான சான்று அல்ல. எடுத்துக்காட்டாக நன்றாக சொல்ல வேண்டுமானால், ஆணாதிக்கத்துக்கு சான்று, ஆணாதிக்கத்துக்கு எதிர்ப்பு, எதிர்த்து நிற்கிற சான்று. ரோமர் 16:1-15 வாசித்து பாருங்கள். அங்கே ஏராளமான பெண்கள், அந்த ரோமர் 16:16 கிட்டத்தட்ட 15 பெண்கள் சான்றுகளாக நிற்கிறார்கள். இட்ஸ் எ சேலஞ்ச் டு பேட்ரியார்கி. இரண்டாவதாக, இட் வாஸ் எ சேலஞ்ச் டு புளூட்டார்கி, விட்னஸிங் ஸ்பிரிட். புளூட்டார்கி என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, ரூல் ஆஃப் வெல். பேட்ரியார்கி என்றால் ரூல் ஆஃப் மேல்ஸ், புளூட்டார்கி என்றால் ரூல் ஆஃப் வெல். திருத்தூதர் பணிகள் 2:4 அவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் ஒன்றாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், ஆதி திருச்சபைதான் பொது உடைமை கருத்துக்கு அடிப்படையாக நிற்கிறது. ஏர்லி சர்ச் வாஸ் எ சர்ச் ஆஃப் கம்யூனிசம். எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து, ஆகினாலே பணத்தின் ஆற்றலுக்கு எதிர்த்து நின்று சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சி. மூன்றாவதாக, எ விட்னஸிங், எ சேலஞ்சிங் விட்னஸ் எகெயின்ஸ்ட் எத்தனார்கி. எத்தனார்கி என்றால் உங்களுக்கு தெரியுமா, எத்தனஸ் என்றால் ரேஸ் அல்லது காஸ்ட். ஆகினாலே ரூல் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரேஸ், இதற்கு எதிர்த்து நின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 6:16 நீங்கள் பாருங்கள், அங்கே வருகிற அந்த 7 டீக்கன்ஸ், அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வெறும் யூதர்கள் அல்ல, எல்லாரும் அங்கே இணைந்து நின்றார்கள். ஆதி திருச்சபையிலே எல்லாரும் இணைந்து நின்றார்கள். சாதி வேறுபாடற்ற திருச்சபை. அவர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் வந்தன, அவைகளெல்லாம் மிக சிறப்பாக தீர்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய திருச்சபை, அது ஆவிக்குரிய திருச்சபை என்று தங்களை மார்தட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எஸ்டாப்ளிஷ்டு சர்ச் என்று மற்றவர்களாலே சொல்லப்படுகிற திருச்சபையாக இருந்தாலும் சரி, எத்தனை சாதி வெறியாட்டங்கள், எத்தனை சாதி பிரிவினைகள். சாட்சி சொல்லுகிறோம் என்ற பெயரிலே ஒரு பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதனால் நண்பர்களே, நான் முடிக்க வேண்டும் இந்த குறிப்பை. முடிக்கும் முன்னால் ஒன்று இன்னொரு கிரேக்க சொல்லை சொல்லி நான் முடிக்கிறேன். த கிரீக் வேர்ட் ஃபார் விட்னஸ் இஸ் மார்ச்சூரியா. என்னுடைய அன்பு ஊழியக்கார உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் தெரியும், மார்ச்சூரியா. மார்ச்சூரியா என்றால் அதோடு தொடர்புடைய 2 தமிழ் சொ ஆங்கில சொற்கள், மாட்டயர் அண்ட் மாட்டயடம். மாட்டயர் அண்ட் மாட்டயடம் என்ன அர்த்தம் தெரியுமா? இரத்த சாட்சி என்று பொருளாம். ஆக சாட்சி என்பது வெறும் சாட்சி அல்ல, இரத்த சாட்சி, இரத்தத்தை சிந்தி கொடுக்கிற சாட்சி. இட் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் சீப் விட்னஸஸ் தட் வி சே இன் அவர் வர்ஷிப் டைம்ஸ் இன் அவர் சர்ச்சஸ். இன்னைக்கு திருச்சபையிலே வர்ஷிப் டைம் என்ற பெயரிலே சாட்சி சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிற சாட்சிகளெல்லாம் ரொம்ப சீப்பான சாட்சிகளாக போய்விடுகின்றன. சாட்சி சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நான் ஆண்டவருக்காக இப்படி ஒரு அநீதியை எதிர்த்து நின்றேன், அதற்காக நான் அடி வாங்கினேன் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்வார்கள்? நான் ஆண்டவருக்காக லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று எதிர்த்து நின்றேன், அதற்காக நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தேன், நான் ஆண்டவருக்காக சாதி வேறுபாடு பார்க்க மாட்டேன் என்று எதிர்த்து நின்றேன், அதனாலே இத்தனை துன்பங்களை அனுபவித்தேன் என்று சாட்சி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்?
ரொம்ப சீப்பான சாட்சிகள் ஆகிவிட்டன நண்பர்களே. ஆனால் நம்முடைய திருவசனம் அல்லது அப்போஸ்தல நடவடிக்கைகள் இட் டிமாண்ட்ஸ் a kind of witness which costs my life even to death. சாகு வரையிலும் என்னை கையளிக்கிற ஒரு சாட்சியவே வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த மட்டிலே அந்த இரண்டாவது குறிப்பை முடித்துக்கொண்டு மூன்றாவது குறிப்புக்குள்ளே போகிறேன். மூன்றாவது திருமறை பாடம் லூக் 24:44-49. Luke 24:44-49. அதற்கு நான் எழுதியிருக்கிற உப தலைப்பு உன்னதத்திலே இருந்து வரும் ஆற்றலுக்காக காத்திருத்தல். முதலாவது குறிப்பிலே சொன்னோம் ஆற்றல் படுத்தும் ஆண்டவருக்காக காத்திருத்தல். இரண்டாவது குறிப்பிலே சொன்னோம் சான்று பகரும் ஆவியாருக்காக காத்திருத்தல். மூன்றாவது உன்னதத்திலே இருந்து வரும் ஆற்றலுக்காக நாம் காத்திருக்கிறோம். வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் ஃப்ரம் ஆன் ஹை, வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட் ஃப்ரம் அபவ். 49வது நம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரியும், உன்னதத்திலிருந்து வரும் ஆற்றலுக்காக காத்திருங்கள். அதனுடைய பொருள் என்ன நண்பர்களே? ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல போகிறேன். இட் இஸ் நாட் அவர் ஓன் பவர் பட் த பவர் ஃப்ரம் அபவ். அனோசன் என்ன அந்த கிரேக்க சொல். இட் இஸ் நாட் அவர் ஓன் பவர், நம்முடைய சொந்த ஆற்றலினாலே வருகிற சாட்சி அல்ல, மேலே இருந்து வருகிற கடவுளின் ஆற்றல். நான் கடவுளுடைய கையின் கருவி மட்டும்தான், நான் பெரியாள் கிடையாது. நான் அதை செய்து விட்டேன், நான் இதை செய்து விட்டேன், என்னையின்றி எதுவுமே செய்ய முடியாது, நான் தான் சூப்பரு, மற்றவங்கெல்லாம் சீப்பரு என்ற ஆட்டிடியூட் நிச்சயமாக கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. ஒருவர் சொன்னார், இட் சேலஞ்சஸ் அவர் அக்லி மெசையா காம்ப்ளெக்ஸஸ் என்று. மெசையா காம்ப்ளெக்ஸ், நமக்கு நம்மிடத்துல நிறைய பேருக்கு இந்த மெசையா காம்ப்ளெக்ஸ் உண்டு. நான் தான் மேசியா. அதை நான் இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும், சம் ஆஃப் அஸ் ஆர் மெசியானிக் மேனியாக்ஸ். மெசியானிக் மேனியாக்ஸ் ஹூ திங்க் ஐ ஆம் த ஒன்லி மெசையா, ஐ ஆம் த ஒன்லி லீடர் ஹூ ஹேஸ் டு சேவ் த ஹோல் வேர்ல்ட். நான் தான், என்னை விட்டால் வேற ஆளே கிடையாது. இல்லை, அது தப்பு. உங்களை விட்டுட்டும் கடவுள் நிறைய பேரை பயன்படுத்த முடியும். எலியா அப்படிதான் நினைச்சாரு ஒரு காலத்தில். 1 Kings 19:14 நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நான் தான் ஒரே ஆள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்தில், பாகாலுக்கு கீழ்படியாத 7000 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா, நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. 19:18 பாருங்க, 1 Kings 19:18. This is a challenge to some present day church leaders. அது இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருந்தாலும் சரி, கரிஸ்மேட்டிக் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, பிஷப்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் தியலாஜிக்கல் எஜுகேட்டர்ஸ் கூட அப்படி நினச்சிடுறோம். ஐ நோ சம் தியலாஜிக்கல் எஜுகேட்டர்ஸ் ஹூ ஆர் மெசியானிக் மேனியாக்ஸ். நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் என்று நினைக்கிற மெசியானிக் மேனியாக்ஸ் எனக்கு தெரியும். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஆற்றல் படுத்துகிறார், அவர்தான் காரியங்களை செய்கிறார். நான் கடவுளின் கையில் இருக்கிற கருவி மாத்திரமே என்று மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டிய நிலையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நான் முடிக்கிறேன் நண்பர்களே. ஆக மூன்று விஷயங்கள், தூய ஆவியாருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பிலே. முதலாவது, we are waiting for an empowering spirit, ஆற்றல் படுத்தும் ஆவியாருக்காக காத்திருக்கிறோம். இரண்டாவது, we are waiting for a witnessing spirit, சான்று பகரும் ஆவியாருக்காக காத்திருக்கிறோம். மூன்றாவது, we are waiting for a spirit from on high, மேலே இருந்து வருகின்ற ஆற்றல் படுத்தும் ஆவியாருக்காக நாம் காத்திருக்கிறோம்.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் அந்த ஆவியாரின் திருநாளை கொண்டாடப் போகிறோம். எல்லாருமாக முடிந்த அளவிலே ஆன்லைன்லேயே நீங்கள் வழிபாடு நடத்தினாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள். ஏனெனில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியாரின் திருநாள். அந்த ஆவியாரின் ஆற்றல் நம் எல்லாரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.